ஜெய் சாய்ராம். இன்னைக்கு நம்ம வந்து பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். நான் அதுக்காக வீட் பிரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பிரெட்டோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து பாயில் பண்ணி தோல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொடமிளகா, பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ், ஸ்வீட் கார்ன், வெங்காயம் கொஞ்சம், இது வந்து பேபி கார்ன், பட்டாணி, கொத்தமல்லி, இது வந்து மல்டி ஹர்ப்ஸ், அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். இது வந்து மிளகாய் தூள் வந்து கொர கொரன்னு மிளகாயை வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து பச்சை மிளகாய். இது இத்தனை காய்கறி இருந்தால் தான் நம்ம வந்து பிரெட் சாண்ட்விச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், கேப்சிகம் அது இருந்தால் கூட பண்ணலாம். இல்லை ரெண்டு மூணு காய்கறிகள் இருந்தால் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இதை இன்றைக்கி நிறைய காய்கறி இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் லீவ் இல்லையா, அதனால் அவங்களுக்கெல்லாம் நல்லா நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இதை வந்து செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் வெண்ணையும் நான் நெய்யும் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். நீங்கள் எண்ணெயும் விட்டுக்கலாம். நான் இது கொஞ்சம் நல்லா வாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெண்ணையும் நெய்யும் போட்டிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்துருச்சு, கேரட், பீன்ஸ் சேர்க்கிறேன், அப்புறம் பேபி கார்ன், பட்டாணி, ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா கொடமிளகாயும் நம்ம முட்டைக்கோசையும் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் உப்பு போடுறேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ இது கொஞ்சம் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கொடமிளகாயை சேர்க்குறேன், அப்புறம் முட்டைக்கோசை வந்து சேர்க்கணும். இப்போ ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக் போடுறேன். இது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மல்டி ஹர்ப் போடுறேன். இப்போ கொத்தமல்லி, இப்போ திருப்பி வேணுங்கிற அளவுக்கு உப்பு போடுறேன். முதலே உப்பு போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ பொடியெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு இப்போ எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கை வந்து நான் சேர்க்குறேன். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மசாலா வந்து சேர்த்து நம்ம வந்து கிளறி வச்சுருக்கோம். இப்போ டேஸ்ட்டுக்காக நான் வந்து சில துளிகள் வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அந்த மசால் வந்து கொஞ்சம் தண்ணியாகிடும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் சும்மா ஒரு சில துளிகள் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். இது வந்து பிரெட்டில் வந்து நெய் வந்து தடவுறேன். கீழே வந்து இதில் இந்த சைடு உள்ள பிரெட்டில் வந்து இப்போ கீழே நெய் தடவிட்டு மேலே காய்கறி எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு சைடு மட்டும்தான் நான் வந்து நெய் தடவுறேன், இந்த உள் பக்கத்துக்கு நான் வந்து நெய் தடவலை. இப்போ இதை வைக்கிறேன். அதே போல் இதுவும் நான் கீழ் பக்கம் நெய் தடவிட்டு மேலே காய்கறி எல்லாம் வச்சுருக்கேன். இது உள் பக்கமும் நான் வந்து நெய் தடவலை, மேலே மட்டும்தான் நெய் தடவுறேன் நான். இப்போ இதை வந்து நம்ம பிரெட் சாண்ட்விச்சை டோஸ்டரில் வந்து வச்சிட்டோம். இது இல்லாதவங்க நீங்கள் வந்து தோசைக்கல்லே நீங்கள் வந்து வச்சு பண்ணலாம். இதே மாதிரி தோசைக்கல்லை நீங்கள் பண்ணி அதை வச்சுட்டு நல்ல தோசை கரண்டியால் அமுக்கி விட்டுட்டு நீங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி வேக வச்சிங்கன்னா அழகாக வெந்துடும். நான் இது இப்போ இருக்கிறதுனால இதை உங்களுக்கு காட்டுறேன். இல்லாதவங்க தோசைக்கல்லை வந்து நீங்கள் செய்யுங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் வேகட்டும் நமக்கு.
இப்போ வந்து பச்சை கலர் லைட் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா டோஸ்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் வந்து வேக விடுங்க. இது வந்து இப்போ கரெக்டாக வெந்திருக்கு. ஸோ நான் வந்து இதை எடுத்துட்டேன். பிரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பிடிக்கும். சாலட் அந்த பக்கம் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கூஸ்பெரி ஜூஸ். இது வந்து விட்டமின் சி வந்து ரிச், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. சாலட் ரெசிபியும் நெல்லிக்காய் ஜூஸ் ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் போய் இதை ரெண்டு ரெசிபியையும் நீங்கள் வந்து பாருங்கள்.